தற்போதைய அண்மை செய்திகள். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்கு சுற்றுலா வந்த பயணி கூகுள் மேப்பை பார்த்து வழி தவறி பாறையில் இருந்து விழுந்து படுகாயமடைந்துள்ளார். இதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் லோகேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லோகேஷ், கூகுள் மேப்பை பார்த்து ஒருவர் பாறையிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்திருக்கிறார். இதுகுறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க லோகேஷ். கேரள மாநிலம் இடுக்கி தொடுபுழா அருகே மலையஞ்சி பகுதியில் வனப்பகுதிக்குள் கிழார்குண்டு நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நீர்வீழ்ச்சியை காண எர்ணாகுளம் மாவட்டம் போர்ட் கொச்சி பகுதியைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 8 பேர் கொண்ட குழு காட்டு வழி பாதையாக சென்றுள்ளனர். மலை உச்சி பகுதி வரை வாகனம் செல்லும் என்பதால் அங்கிருந்து வனத்திற்குள் கூகுள் மேப் உதவியுடன் நீர்வீழ்ச்சியை நோக்கி சென்றுள்ளனர். இந்த நீர்வீழ்ச்சியை காண கூகுள் மேப் உதவியுடன் சென்ற சுற்றுலாப் பயணிகளுக்கு திடீரென வழி தவறியது. கூகுள் மேப் காட்டிய தவறான தகவலால் எதிர் திசையில் 4 கிலோமீட்டர் அடர்ந்த வனத்திற்குள் சென்றவர்கள் யானைகள் நடமாடும் பகுதியில் சிக்கி திரும்ப இயலாமல் தவித்தனர். இந்நிலையில் அக்குழுவை சேர்ந்த ஜிஜி தோமஸ் என்பவர் எதிர்பாராத விதமாக பாறையிலிருந்து 30 அடி பள்ளத்தில் விழுந்து பலத்த காயமடைந்தனர். அவரால் எழுந்திருச்சு நடக்க கூட முடியவில்லை. அதனால் இந்த குழுவில் வந்தவர்கள் திருவனந்தபுரத்தில் உள்ள காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தனர். அங்கிருந்து கரிமன்னூர் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் அடிப்படையில் எஸ் ஐ பிஜு ஜாக்கப் தலைமையில் காவல்துறையினர், தொடுபுழா தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் அடங்கிய குழு காட்டுப்பகுதிக்குள் வெகுநேரம் போராடி சுற்றுலாப் பயணிகள் இருந்த இடத்திற்கு சென்று வனப்பகுதிக்குள் வழி தவறிய சுற்றுலாப் பயணிகளை மீட்டனர். தொடர்ந்து படுகாயமடைந்த ஜிஜு தோமஸ் என்பவரை மீட்டு முதலுதவி அளிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதேபோல் கூகுள் மேப் உதவியை நம்பி காற்றல் வரக்கூடாது என சுற்றுலா வந்தவர்களுக்கு காவல்துறையினர் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். ஜனநி லோகேஷ், தங்களுடைய தகவலுக்கு நன்றி.